சாந்தி. நம்முடைய இனிமையான பாபா, இன்றைக்கு ஒரு விஷயத்துக்கு டிக்கெட் புக் பண்றதை பத்தி நமக்கு சொல்லி கொடுக்க போறார். இதுவரைக்கும் நம்ம டிக்கெட் புக் பண்றதுன்னா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றதுதான் நமக்கு முதல்ல ஞாபகம் வருது இல்லையா? அதுதான் 4 மாசத்துக்கு முன்னாடியே ரிசர்வேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நாம கியூல போய் நின்று, அதுவும் முக்கியமா மவுண்ட் அபு போகிறதுக்கு எல்லாரதும் ஒன்னா நாம ரெடி பண்ணிட்டு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு போய் புக் பண்ணணும். ஸோ டிக்கெட் புக்கிங்னா அது ஒன்று ஞாபகத்துக்கு வரும். இன்னும் பல இடங்கள்ல டிக்கெட் புக்கிங்கிற ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஒரு சினிமா ஹாலா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது விஷயங்களா கூட இருக்கலாம். இங்க டிக்கெட் அப்படின்னா டிக்கெட்ன்றது என்னது? நுழைவு சீட்டு இல்லைங்களா? ஒரு இடத்துக்குள்ள போகிறதுக்கான பர்மிஷன். பாபா வந்து சொல்றாரு, பாபாங்கிறவர் வந்து உலகத்துக்கே பொதுவானவர். பாபாங்கிறவர் உலகத்துக்கு தந்தை. முழு உலகமும் அவர் பேர்ல அன்பு காட்டுகிறது. முழு உலகமும் அவருக்கு பூஜை செய்யறது, அவரை வணங்கிறது, அவரை நினைக்கிறது, அவருடைய புகழை வந்து பாடுகிறது. அவருடைய குழந்தை நான். அப்ப எப்படி இருக்கணும்? நானும் கூட பாபாவினுடைய விருப்பம் என்னன்னா, என் குழந்தையும் என்னை போல உலகத்திற்கு பிடித்தமான குழந்தையாக ஆக வேண்டும். உலகத்திலேயே எல்லாருக்கும் பிடிக்கணும். ஒரு சிலருடைய பெயர் சொன்னா உலகத்துல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. சிலர் பிரபலமா இருப்பாங்க, எல்லாரும் பிரபலமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்து உலக புகழ் பெற்றுடுறாங்க. அந்த பேரு சொன்னாலே, இன்னார் என்று அந்த நபருனுடைய பேர் சொன்னதுமே எல்லாருக்கும் அவரை அவங்கள பிடிச்சிருக்கு. இப்ப அந்த மாதிரி ஆகிறவங்களுடைய ஒரு சபை, அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய சபையில நாம கூட மெம்பர் ஆகணும், உறுப்பினர் ஆகணும் அப்படின்னு சொன்னா பாபா சொல்றாரு, குழந்தை டிக்கெட் வாங்கணும். என்ன டிக்கெட் வாங்கணும்? டிக்கெட் வாங்கிறதுங்கிறது அதுக்காக என்னை நான் தகுதி ஆக்கிக்கிறது அப்படின்னு அர்த்தம். எப்படி தகுதி ஆக்கிக்கணும்? அதுக்கு பாபா வந்து ஒரு மெத்தடு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இது ரொம்ப சூட்சமமான விஷயம், பார்க்கறதுக்கு சாதாரணமான விஷயம் மாதிரி தெரியும், ஆனா ரொம்ப ஆழமான விஷயம்தான் இது. பாபா என்ன சொல்றாருன்னா, குழந்தை உலகத்துக்கு பிடித்தமானவர் என்ற வரிசையிலே வரணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல தனக்குள்ள எழக்கூடிய எண்ணம், அந்த சிந்தனை ஒன்னொன்னும் தந்தைக்கு பிடித்தமாக இருக்கிறதா, இதை நீ சோதிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றார், செக் பண்ண சொல்றார். எனக்குள்ளே என் மனதில் உருவாகுகின்ற ஒவ்வொரு எண்ணமும் அல்லது ஒவ்வொரு சிந்தனையுமே என்னுடைய பாபாவிற்கு முதலில் பிடிக்கிறதா? இந்த மாதிரி நான் ஒன்று நினைக்கின்றேன், அது என்னுடைய பாபாவிற்கு பிடிக்குமா? இப்படி நம்மள சோதிச்சு பார்க்க சொல்ற. பாருங்க, பார்க்கறதுக்கு ஈஸி மாதிரி இருக்கும் இந்த சோதனை, ஆனா இது ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயம். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, வேற ஏதோ ஒரு வெளிப்புறமான விஷயங்களை சோதிச்சு பாருங்க அப்படின்னா நம்ம சோதிச்சு பார்த்திடலாம். ஏதாவது ஒரு சில பொருட்கள், ஒரு மளிகை பொருள்னே வச்சுப்போமே, நம்ம ஸ்டாக் வாங்கி வச்சிருப்போம், எவ்வளவு இருக்கு, இந்த ஒரு பாக்கெட் வந்து எவ்வளவு இருக்கு, ஏதாவது ஒரு பருப்பு பாக்கெட்டா இருக்கும், ஒரு எண்ணெய் பாக்கெட்டா இருக்கும், எவ்வளவு இருக்கு பாருங்க அப்படின்னா நம்ம பார்த்துட்டு உடனே சொல்றோம், இது இவ்வளவு இருக்கு, இது இவ்வளவு இருக்கு, இது குறைய போகுது, இதுதான் கடைசி பாக்கெட்டு, அடுத்தது நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா ஒரு வினாடி கூட ஓய்வெடுக்காம சதா அலைகளை உருவாக்கி தள்ளிக்கிட்டே இருக்கு மனசுங்கிற கடல். அதுல வரக்கூடிய ஒவ்வொரு அலையும், அதாவது ஒவ்வொரு எண்ணமும் எந்த மாதிரி குவாலிட்டியில இருக்கு அப்படின்னு நாம சோதிச்சு பார்க்கணும். சோதிச்சு பார்க்கறதுக்கு நமக்கு
எந்த ஒரு விதிமுறையை கொடுக்கறாரு, எனக்கு பிடிக்குமா அப்படின்னு நீ பாருங்க. எனக்குனா கடவுளாகிய தந்தைக்கு பிடிக்குமா, என்னுடைய சிவபாபாவுக்கு பரமாத்மா என்ற இறைவனுக்கு பிடிக்குமா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படி நாம சோதிச்சு பார்க்கும் பொழுது இல்லை இல்லை இந்த மாதிரி நான் நினைச்சேன் அப்படின்னா அவருக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இது இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் எனக்கு இந்த படிப்புல சொல்லி கொடுக்கவே இல்லையே, இது அவருக்கு விருப்பமானது இல்லை அப்படின்னு நம்மையே நாம வந்து என்ன பண்ணிக்க முடியுது, பகுத்தறிஞ்சிக்க முடியுது இல்லைங்களா. நமக்குள்ள வரக்கூடிய எண்ணங்களையே நாம பகுத்தறிஞ்சு அதை ஒதுக்கி தள்ள முடியும். தேவையில்லாதது அப்படின்னு சொன்னா இல்லை என் பாபாவுக்கு இது பிடிக்காது, நான் என்னுடைய எண்ணத்தை சரியாக மாத்திக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு எதிர்மறை எண்ணம் இருக்கலாம், ஏதாவது ஒரு தீய எண்ணம், ஒரு கெட்ட எண்ணம், ஒரு சாதாரணமான எண்ணம், அது கூட வேண்டாங்கிறார் பாபா. சாதாரணமா அந்த மாதிரி வேண்டாம், எல்லாமே அவரை பொறுத்த வரைக்கும் நல்ல உயர்ந்ததா இருக்கணும், ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப ஹையஸ்ட் குவாலிட்டி. ஏன்னா கடவுள் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் அவருக்காக செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் ஹை குவாலிட்டி, ஹையஸ்ட் குவாலிட்டி அப்படி இருக்கணும்னு நாம நினைக்கிறோம். இல்ல நம்மால முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு ஒரு பிரசாதமே நம்ம படைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோம், அது ரொம்ப ஹையஸ்ட் நல்ல தரமான பொருட்களால செஞ்சுதான் அந்த பிரசாதம் நம்ம வைக்கிறோம். அவர் சாப்பிட போறது இல்லை, அவர் பேரால நம்ம தான் சாப்பிட போறோம், நாலு பக்தர்களுக்கு நம்ம கொடுக்க போறோம் கோயில்ல. அப்படின்னாலும் ரொம்ப நல்ல பொருட்களால் அதை தயார் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி என்னுடைய எண்ணம் ஒவ்வொன்றும் கூட அவருக்கு நான் தருகின்ற பிரசாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிரசாதம் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். அதாவது அந்த நிவேதனம் ரொம்ப ரொம்ப உயர்ந்ததா இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவருக்கு பிடித்து விட்டது அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்தது உலகத்திற்கு அல்லது மக்களுக்கு பிடித்தமானதா ஆகிடும். அவருக்கு பிடிச்சிருக்குப்பா, உலகத்து மக்களுக்கு பிடிக்கல அந்த மாதிரி சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் எல்லாத்துலயும் கடல், எல்லா குழந்தைகளுக்கும் அப்பா. அவருக்கு பிடிச்சிருக்குன்னா எல்லாருக்குமே பிடிக்கும், உலகத்துக்கே பிடிக்கும். ஆனா எங்கேயாவது என்னுடைய எண்ணங்கள்ல, என்னுடைய சிந்தனைகள்ல சுயநலம் என்பது கலந்திருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப அது வெறும மனதுக்கு பிடித்ததா மட்டும்தான் இருக்கும். அதாவது என் மனதுக்கு பிடித்ததாக மட்டும்தான் இருக்கும், எனக்கு பிடித்ததா மட்டுமே. அந்த மாதிரி இருந்தா நாம இந்த பெரிய சபை இருக்கு இல்லையா, அதாவது முக்கியமான சபை, உலகத்திற்கு பிரியமானவர்களுடைய சபை, அதுல நானு மெம்பர்ஷிப் வாங்க முடியாது, அதுல எனக்கு நுழைவு சீட்டு கிடைக்காம போயிடும். அப்ப சுய நலத்தினால் அடைய முடியாது, உலக நலத்தின் மூலம் அடைய முடியும். உலக நன்மை என்ற காரியத்தை மனதில் வைத்து கொண்டு நான் என்னென்ன எண்ணங்களை உருவாக்குறேனோ கண்டிப்பாக அது பாபா என்ற பரமாத்மா அப்பாவுக்கும் பிடிக்கும், அவருடைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும், அதாவது உலகத்தினர் அனைவருக்குமே பிடிக்கும். அதுக்கு பாபா இன்னொரு ஒரு பாயிண்ட் என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, இந்த சபையில உறுப்பினர் ஆகிறதுக்கு சட்டம் ஒழுங்கை பின்பற்றணும். கடவுளுடைய குழந்தை, நான் சட்டம் ஒழுங்கை மீறுபவனாக இருக்கின்றேன் அப்படி சொல்ல முடியாது இல்லையா. இங்க சட்டம் ஒழுங்குனா என்னது, வெளியில கவர்மெண்ட் வந்து சில சட்டங்கள் வச்சிருக்கிறாங்க, அதை நம்ம கண்டிப்பா பின்பற்றிதான் ஆகணும், நமக்கு தெரியும், இல்லைன்னா தண்டனை கிடைக்கும் இல்லையா. இங்க வந்து பரமாத்மாவினுடைய அவர் உருவாக்கக்கூடிய உலகத்துல அல்லது அவருடைய ராஜ்யத்துல சிம்மாசனத்துல உட்காருவதற்கு தகுதியான ஆத்மாவாக என்னை நான் ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சட்டம் ஒழுங்கை பின்பற்றி இந்த ராஜ்ய அதிகாரத்தை வாங்கிக்கோ குழந்தாய். என்ன சட்டம், என்ன ஒழுங்கு, நான் என்ற ஆத்மா, அத முன்பே சொன்னது மாதிரி என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் நன்றாக இருக்கிறதா, தந்தைக்கு பிரியமானதாக இருக்கிறதா, இதையே ஒரு சட்டமாக வச்சுப்போம், பிரியமானதாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி வச்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னா அப்ப கண்டிப்பாக அந்த எண்ணத்தை தொடர்ந்து நான் பேச இருக்கின்ற சொற்கள், பேச்சுக்கள் மற்றும் செய்ய இருக்கிற செயல்கள் எல்லாமே கூட அவருக்கு பிடித்தமானதா ஆகிடும் இல்லையா. எண்ணத்துக்கு
ஏற்பதான் பேசவும் போகிறோம், நடக்கவும் போகிறோம். எண்ணம் வராம நம்ம பேச போறதில்ல இல்லையா? அதனால இந்த ஒரு சட்டம் ஒழுங்குக்கு ஆத்மா என்ற ராஜாவினுடைய முழுமையான கட்டுப்பாட்டுல, நல்லதொரு கட்டுப்பாட்டுல, வழி நடத்தல, மற்ற பிரஜைகள் அல்லது மற்ற உறுப்புகள், இந்த உடலினுடைய உறுப்புகளும் சரி, இந்த மனம், புத்தி, சமஸ்காரம், இதெல்லாம் சரியாக நடந்துக்குது அப்படின்னு சொன்னா ராஜ்யம் ஒழுங்காக நடக்கிறது, சட்ட ரீதியில நடக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப நான் ராஜ்ய சிம்மாசனத்துக்கு அதிகாரியாக ஆகிட முடியும். அப்ப நான் உலகத்திற்கு பிரியமானவர்களுடைய சபைன்னு ஒரு ஸ்பெஷலான சபை, விசேஷமான அந்த சபை அல்லது தர்பார் கூடியிருக்கு, அதுல எனக்கும் மெம்பர்ஷிப் உண்டு, எனக்கும் ஒரு பங்கு உண்டு, எனக்கு தாராளமாக அதில நுழைவதற்கு நுழைவு சீட்டு, அனுமதி சீட்டு தரப்படுகிறது. அதுக்கு என்னை நான் தகுதியா ஆக்கிக்க முதல்ல என்ன சொன்னாரு, என்னுடைய எண்ணங்களின் மேல் நான் கண்டிப்பாக ஒரு பார்வையை வைத்தே ஆக வேண்டும். இது பிரபுவுக்கு பிரியமா? ஏன் அப்படின்னா, எப்பொழுதுமே யாரால நிரம்பி இருக்க முடியுமோ அவர்களால் தான் உலக நலனை பற்றி யோசிக்க முடியும். எப்பொழுதுமே நிரம்பி இருப்பவர்கள் தான் திருப்தியா இருப்பாங்க, கொடுக்கறத பத்தி யோசிப்பாங்க. அப்படி இல்லைன்னா அங்க ஏதாவது ஒரு வகையில தன்னலம், சுயநலம் என்பது கலப்பாக ஆகிவிடுகிறது, கலந்து விடுகின்றது. அதனால நாம எல்லாருமே உலகத்துக்கு நல்லது செய்வதற்காக வந்திருப்பவர்கள், அதற்காகவே நமக்கு இந்த விசேஷமான பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு. நாம உலகிற்கு பிரியமானவர்கள், தந்தைக்கு பிரியமானவர்கள், இந்த ஒரு உயர்ந்த சுவமானத்துல இருந்து உலக உருண்டையினுடைய உச்சியில நிக்கிறது மாதிரி மனக்கண்ணில நம்ம பார்ப்போம். கீழே உலக உருண்டை சுற்றி கொண்டிருக்கிறது நான் என்ற ஆத்மா, தந்தைக்கு பிரியமான ஆத்மா, உலகத்திற்கு பிரியமான ஆத்மா, உலக உருண்டைக்கும் மேலே மேலே உயரத்தில் இருக்கின்றேன். மேலிருந்து பரமாத்மா தருகின்ற சாந்தியின் ஒளி கதிர்களை, அந்த அமைதியின் சக்தியினை கீழே சுற்றும் உலகத்திற்கு வழங்குகின்றேன். காட்சி அழகாக தெரிகின்றது. கொடுப்பதில் கிடைக்கும் உயர்ந்த மகிழ்ச்சியை நான் ஆத்மா அனுபவம் செய்கின்றேன். அமைதி கடல் தந்தை, அமைதி கதிர்கள், உலகை நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றன. உலகத்தில் அனைத்து அமைதி சக்தி நிரம்பி விடுகிறது.
சாந்தி.